நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது டிஎன்இபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போர்டில் அதாவது 47,000 வரைக்கும் சம்பளத்தை வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து உங்களை வந்து வேலைக்கு எடுக்க போகிறாங்களாம். அதை பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய உடனடி நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்து எளிதாக கிடைக்கும். ஓகே, சரி, ஓகே. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அப்படி என்னடா வேலை 47,000 சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேஷன் கமிஷன் இசிஏ 2003 அண்டு லொக்கேட்டட் சென்னை, அதாவது சென்னையில் தான் உங்களுக்கு வந்து வேலை அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. த கமிஷன் டிசைட்ஸ் ஃபாலோயிங் வேகன்சிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது 47,000 கொடுத்தாலும் உங்களை கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வைப்பாங்களாம். கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 47,000 கொடுத்தா நம்ம வந்து இருக்கலாமே. அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அதாவது ஷுட் ஹேவ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாவது 47,000 கொடுக்குறாங்களா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதனால் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங்கில் எந்த ஒரு டிசிப்ளின், மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, சிவிலாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அப்படி டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சேலரி. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் லீகல் ஒர்க் போஸ்ட் கேட்டிருக்காங்க, அதாவது கிராஜுவேட் இன் லா அப்படிங்கிற லா ஆஃப் கிராஜுவேட்டில் வந்து ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கும் வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எல்லாமே கம்ப்யூட்டரில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி வேலை தான் உங்களுக்கு வந்து. இதுக்கு 26,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஒர்க் போஸ்ட், இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் காமர்ஸ், இது கண்டிப்பாக காமர்ஸ் முடித்து போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி டிகிரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது முடிச்சிருக்கணும். இது டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுடுங்க. இதுவும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் நாட் மேட்டர், ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது வேலை செஞ்ச மாதிரி கூட லெட்டர் பேரில் வாங்கிட்டு இங்கே 3 வருஷம் இருக்குது அப்படிங்கிற சொல்லிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னா 30/9/2021 இதுதான் லாஸ்ட் டேட்டு. இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டு அட்ரஸ்க்குள்ளே உங்கள் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி, அதாவது உங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், உங்களோட டீட்டெயிலெலாம் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். ஓகேங்களா, அது எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே கிடையாதுங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எந்தெந்த படிப்படிச்சிருக்கீங்களோ அதோட ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து உங்களோட கீழே, அதாவது ஜெராக்ஸுக்கு கீழே வந்து உங்களோட சைன், செல்ஃப் அட்டஸ்டட் சைன் வந்து போட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிட வேண்டியது. அதாவது கொரியர் கவரில் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் ஒரு ஸ்டாப்லர் அடித்து, அதாவது என்ன, நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் மார்க் ஷீட்டு, உங்கள் 10th அதாவது எஸ்எஸ்எல்சிலேருந்தே நீங்கள் வந்து வச்சு அனுப்பிட வேண்டியது. அப்படி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இவர் படிச்சிருக்காரு, இவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நீங்கள் வந்து வெறும் போஸ்ட் கிராஜுவேட் அதாவது இன்ஜினியரிங் மார்க் ஷீட்டை மட்டும் வச்சாலும் சரி, லா மார்க் ஷீட்டை மட்டும் வெறும் அதை மட்டும் வச்சு அனுப்பினா அது வந்து சரிப்படாது. சின்னதில் இருந்து சின்ன எஸ்எஸ்எல்சி 12th இந்த மாதிரிலேருந்தே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து, உங்களோட ஐடி கார்டையும் ஜெராக்ஸ் எடுத்து, இந்த மாதிரி உங்களுக்கு எது எதுலாம் தேவையோ, அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா எது எதுலாம் தேவையோ அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் சைன் வச்சு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடணும். ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, வித் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார் த ஆன் த கவர், அதாவது அந்த கவருக்கு மேலே போஸ்ட் அப்ளைடு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு, பர்சனல் அசிஸ்டன்ட்னா பர்சனல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்ட், இன்னொரு அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்ட் இப்படி சொல்லிட்டு உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி கவரில் எழுதிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிட வேண்டியதான். ஓகேங்களா, த செக்ரட்டரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் 4th floor சிட்கோ கார்பரேட் ஆஃபீஸ் பில்டிங் திரு விக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 632 இந்த அட்ரஸ்க்கு ஷூட் ரீச் ஆன் பிஃபோர் செப்டம்பர் 2021 அதாவது 30/9/2021 நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா, கூடிய சீக்கிரத்தில் டக்குனு அனுப்பிடுங்க, பார்ப்போம், ஒரு போஸ்ட் வருவாங்க, டக்குனு சீக்கிரமாக அனுப்பிடுங்க, உங்களுக்கு வேலை நிச்சயம். தேங்க்யூ.